ஹாய் பிரதர்ஸ் அண்ட் பட்டிஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, பிரதர்ஹுட் ரைட் ஆஃப் பிஎஸ்சி பஜாஜ் அவெஞ்சர் கிளப். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மூணு கிளப்ஸ், சென்னை, பெங்களூரு அண்ட் கோயம்புத்தூர், மூணு பேரும் மீட் பண்ண போகிறோம். இங்கே என்றால் ஏற்காடு. எஸ், ஏற்காடில் வந்து இன்னைக்கு வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து கோயம்புத்தூர் சாப்டர் இப்போது நம்ம ரைடர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து கிளம்பி ஏற்காடு போக போகிறோம். ரொம்ப கொடூரமான கிளைமேட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த வே கோட் என்ஜாய் அண்ட் ப்ளீஸ் ஃபார் மோர் சச் கண்டென்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரோட்டேல்ஸ், ப்ளீஸ் ப்ரெஸ் த பெல் ஐக்கன். ஸோ வாங்க நம்ம ட்ராவலில் ஜாயின் பண்ணி நம்ம வீடியோவை பார்த்து ரசிக்கலாம். இன்னைக்கு புது ரைடர் ஒருத்தர் வந்திருக்கார், மிஸ்டர் விக்னேஷ். வெல்கம் டு த கிளப். மூணு பேருமே சேர்ந்து பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து திருப்பி ட்ராவலிங் டு குப்பனூர்ல இருந்து ஏற்காடு பிளான் பண்ணுவோம். ஸோ இப்போ லைன் அப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வி ஆர் ஸ்டார்டிங், அபவுட் டு ஸ்டார்ட் KFC finger looking good. Okay, fine. துணை ராங் சைடில் வருகிறா. ஓ, நம்ம அண்ணன் துரை அவர்கள் நீன் போயிட்டுருக்கார். அதுக்கப்புறம் கணேஷ், நவீன், புது விக்னேஷ், ஜாஃபா, சம்பி, தருண், அப்புறம் உங்கள் வசந்த், அதுக்கப்புறம் நம்ம விக்கி வந்து ஸ்வீப், அதாவது பின்னாடி வருகிறார். இதுதான் எங்கள் ஃபார்மேஷன். இதில் ரெண்டு பேர் வந்து பின்னாடி ஜாயின் பண்ணிக்குவாங்க. வைத்தியகார் இங்கே நிப்பாட்டுற பாருங்க. ஸோ இப்போ நம்ம டபுள் ஃபார்மேஷனில் போயிட்டுருந்தோம். அந்த இடத்துல ரோடு பிரேக் ஆனதுனால சிங்கிள் ஃபார்மேஷன். அவர் லீடில் போகிறவர் சிங்கிள்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம சிங்கிளில் சிங்கிள் லைன் ஃபார்மேஷன்னா ஒரு லைனு. ஸோ என்னதான் வந்து நம்ம சோலோ ரைடு போகிறதுல ஒரு சுகம் இருந்தாலும், இந்த மாதிரி குரூப்பாக வந்து பிரதர்ஹுட்டோட போகிற ரைடு அதுக்கு இன்னொரு தனி சுகம். அது எல்லாரோடையும் அப்படியே பேசி சிரிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிவிட்டு குரூப்பாக போகும்போது ஒரு டிசிப்ளின் நம்ம கிடைக்கும். ஸோ இது சிங்கிள் ஃபார்மேஷனுக்காக கை தூக்கிட்டாங்க. ஜீப் வந்து நம்ம ஃபார்மேஷனுக்குள்ளே வந்துட்டான். என்ன ஒரு அவசரங்கள் இருக்கலாம். ஹைவே தான், ஓகே. அதுக்காக கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு கன்சர்ன் பண்ணி ஓட்டணும். ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் மிஸ்ஸில் லைட்டாக முடிச்சுட்டு மீண்டும் நம்ம ஜேர்னி தொடரலாம். அதுக்கப்புறம் ஸோ மழை வர மாதிரி இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே வந்து ரெயின் கோட் எல்லாமே போட்டுட்டாங்க. ஸோ அண்ணன், ஸோ அடுத்து மழையில் மாட்ட போகிறோமா இல்லையா அப்படின்ட்டு நம்ம இனி தான் தெரிய போகுது. கமான், லெட்ஸ் கோ. கிளைமேட் வேறு லெவலுக்கு இருக்குது. ஆனால் மழை வராத வரைக்கும் நமக்கு நல்லது. வந்தாலும் நல்லது தான், ஆனால் இந்த கோப்ரோ எல்லாம் எடுத்து உள்ளே வைக்கணும். ஏன்னா நான் மைக் அடாப்டர் போட்டிருந்தாலும் அது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ ஃபார் ஸோ குட். ஸோ பவானி வந்துட்டோம். பவானி பிரிட்ஜு. ஸோ இங்கேருந்து இனி அடுத்து சங்ககிரி, அப்புறம் சேலம் தான். நம்ம சேலம் போகிறதில்ல, சேலத்துக்கு முன்னாடியே கட் எடுத்துட்டு குப்பனூர் வழியாக போகிறோம். அதுதான் சூப்பர் ரூட்டு. நல்லா இருக்குது தண்ணி, ரொம்ப நாளாச்சு இவ்வளோ தண்ணிங்களாம் இங்கே பார்த்து. பியூட்டிஃபுல். ஸோ இதில் அந்த வியூ அவ்வளோ தெரியாது, பட் நல்லா ஃபுல் வாட்டர் இருக்கு.
ஸோ இப்போ நம்ம சங்ககிரி நெருங்கிட்டோம், நெருங்கிட்டோமே தாண்டிட்டோமா. இந்த இடம் எப்பவுமே நல்ல சீனிக்கான இருக்கும், வெரி சீனிக் ரோட். அந்த மலையோட வியூ ப்ளஸ் நிறைய மரங்கள். இந்த இடத்துல எப்பயுமே நான் வரும்போது ரெண்டு நிமிஷம் நிப்பாட்டிட்டு போகிறது வழக்கம். சூப்பராக இருக்குது. வா, கிளைமேட்டு ஆப்ட் கிளைமேட் ஃபார் த ரைடு. ரோடும் அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ டபுள் ஃபார்மேஷனில் நம்ம போயிட்டுருக்கோம். எட்டு பேர் எவ்வளோ சார்? எட்டு பேர் கேட்டுங்க சார். ஒரு 120 ரூபா சார். மூணாவது வண்டி வாங்க. ஓகே, 120. எட்டு வண்டி. நீ அடுத்து டீ கடை கூப்பிடுங்க. கோபுரம் ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ணுவோம். ஃபைனலி இப்போது மழையெல்லாம் இருந்ததுனால நம்ம ப்ராப்பராக வ்ளாகிங் பண்ண முடியல, வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கோம். பட் ஒரு வழியாக இந்த குப்பனூர் ரோட்லேருந்து ஏற்காடு காட்டோடு ஏற ஆரம்பித்தாச்சு. கிளைமேட் வந்து மழை இல்லாமல் வெயில் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குது. ஏற்காடோட நவம்பர் டிசம்பரோட ரெகுலர் கிளைமேட் இது. நைஸ் நைஸ். ஸோ லெட்ஸ் என்ஜாய் தி ரைட். கம் ஆன் விஷுவல்ஸ், பியூட்டிஃபுல், அழகான ரம்மியமான இந்த இடம். காட்டோடு ஏற போகுது. ஓ, செம மிஸ்டியாக இருக்குது. இதை பார்த்தா மழை வர மாதிரி தெரியல. ஸோ இது வந்து குப்பனூர் டு ஏற்காடு ரோடு. இங்கே தான் நாங்கள் எங்கள் படத்தோட பேச்சி படத்தோட ஷூட்டிங் நடந்தது. ஸோ படம் இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஆல்மோஸ்ட் முடிகிற தருவாயில் இருக்கிறது. வெகு விரைவில் வெள்ளித்திரையில் அது வந்து உங்கள் கண்களுக்கு விருந்தாக வரும். அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நம்ம சேனலில் போடுவோம். பாலம் பழுதடைந்து உள்ளது. இங்கெல்லாம் எப்பவுமே நாங்கள் மெயினாக இந்த ரூட்டை எடுப்போம். ஆனால் இப்போ ரொம்ப மோசமாக இருக்கிற ரோடு. மெயின் ஏற்காடு சேலத்துலேருந்து வந்த ரூட் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அதனால் இந்த ரூட் எடுக்கிறது நல்லாவும் இருக்கும், டிராஃபிக் கம்மியாகவும் இருக்கும். பட் இப்போது டேமேஜாக இருக்குது. ஓகே, நம்ம கொட்டை சைடு வந்துருச்சு. நம்ம ஒரு டீயை இங்கே போட போகிறோம். மறக்கிறதுக்கு இல்லாமல் அப்பப்போ தினம் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமாம், நினைவலைகளில் நம்ம எப்பயுமே இருக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ கொட்டை சைடில் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு டீம் வந்துட்டாங்க, ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் கொட்டைச்சேடு. இங்கே தான் வந்து பேச்சியோட ஃபுல் ஷூட்டு நடந்தது. ஸோ செம கிளைமேட்டு, செம ஃபாகி, ரெய்னி, செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பேச்சி இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த டீப் ஃபாரஸ்ட்ல நிறையா சீன்ஸ்லாம் எடுத்துருக்கோம். படம் வரும்போது நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அடுத்து நம்ம சென்னை டீமுக்கு வெயிட்டிங். இப்படி விரல் வந்துடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ப்ரோ என்ன நீ ப்ரோ எப்படி மேடம்
உங்கள் டீமில் யங்கஸ்ட் ரைடர் இவர் தான். சாரி, யார் பேரு இருக்காது? நைட்டு முக்கியமான பேருங்கள பதிவாய். சரி, இங்க ரீச் ஆயிட்டோம். அதை வந்து பயங்கரமான ஃபாகு, அதாவது நிறைய வீடியோஸ் எடுக்கவே முடியல. ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சகானா காட்டேஜஸ். ஏற்காடுலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பயங்கரமான மிஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது லொக்கேஷன். பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பைக்ஸ் எல்லாமே தெரியும். வெறும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம கீழே போய் ஜோதியில் கலந்துக்கலாம். அதுக்குள்ள பனிமழை வீழும், பருவ கோயில் எழும். ஸோ வா, மழையும் பனியும் கலந்து இந்த இடத்துல இருக்குது. மத்தியானம் ஒரு 3 மணி, மாதிரி காலை 7 மணியோ 6 மணியோ அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ மக்கள் எல்லாம் ஜஸ்ட் வெளியே எங்கேயும் போகிறதில்ல, ஜஸ்ட் இங்கேயே அமையிறதான் போட்டுக்குது. வெயிட்டிங் ஃபார் லஞ்ச். லஞ்ச் முடிச்சு ஈவினிங் ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு ஏதாவது ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம்.
ஸோ பிரதர்ஸ், இப்போ இந்த விலாக் வந்து கொஞ்சம் லெங்க்தியாக போய்ட்டுருக்கனால இது வந்து ரெண்டு பாட்டாக போட போகிறோம். ஸோ பார்ட் டூ வந்து கூடிய விரைவில் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதில் இன்னும் வந்து நிறையா மிஸ்டி ஷார்ட்ஸ், ட்ரோன் ஷார்ட்ஸ், அப்புறம் எங்களோட பைக்கை கீ காணாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வந்து அதில் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக அதையும் பார்த்து மகிழுங்கள். டில் தென், சி யூ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரூட் டீல்ஸ், சி யூ இன் பார்ட் டூ. சியர்ஸ்.